Hi friends, welcome to Simple Maths. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டெட் எக்ஸாம் எழுதினவங்க தங்களுடைய ஆன்சர் சீட்டை எப்படி டவுன்லோட் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டெட் பேப்பர் 2க்கான கணினி வழி தேர்வுகள் திட்டமிட்டபடி பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை ரெண்டு வேலைகளையும் நடைபெற்றது. இத்தேர்வில் பங்கேற்ற தேர்வர்கள் வந்து தம்மளுடைய ஆன்சர் ஷீட்டை பதிவிறக்கம் செய்கிறதுக்கு இன்று பிற்பகல் 6 மணிலிருந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியானது. நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம மொபைல்லையே நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அது எப்படி அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆன்சர் ஷீட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 9 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் 1, கோ அப்படின்னு கொடுத்து லிங்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை எடுத்து டச் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, என்டர் ரிஜிஸ்டர் நம்பர். ஸ்டெப் 3, செலக்ட் டேட் ஆஃப் பர்த். ஸ்டெப் 4, செலக்ட் டேட் ஆஃப் எக்ஸாம். ஸ்டெப் 5, செலக்ட் பேட்ச். ஸ்டெப் 6, என்டர் த கேப்சா லெட்டர்ஸ். ஸ்டெப் 7, கிளிக் சப்மிட். ஸ்டெப் 8, ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டெப் 9, செலக்ட் கிளிக் ஹியர் டு வியூ அட்டெம்ப்டட் கொஸ்டின் பேப்பர். இந்த 9 ஸ்டெப்பு நம்ம பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு கீழே ஆரோ மார்க் இருக்கிறத கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணுங்கள். லிங்க்கை டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதில் வந்து உங்களுடைய ரோல் நம்பரை கொடுங்க. டிஇடி டெட்னு ஆரம்பித்து நமக்கு நம்பர் இருக்கும், அதை கொடுங்க. செகண்ட் வந்து செலக்ட் டேட் ஆஃப் பர்த்து. அதில் வந்து கீழே ஒரு கேலண்டர் மாதிரி இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வரும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த வருஷத்தை கிளிக் பண்ணோன்னா நம்ம எந்த வருஷத்தில் பிறந்தோமோ அந்த வருஷத்தை அதில் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மந்த்து, என்ன மந்த்தோ அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணால் நம்ம மந்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே டேட்டு கொடுத்துருக்காங்க, என்ன டேட்டோ அந்த டேட்டையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செலக்ட் டேட் ஆஃப் எக்ஸாம் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு கேலண்டர் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ண உடனே அது வந்து பிப்ரவரி 2023 அதிலே இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு எக்ஸாம் நடந்தது பிப்ரவரி தான். நம்ம அப்போ டேட் மட்டும் நம்ம அதில் வந்து நீங்கள் எந்த டேட்டில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்ச், செலக்ட் பேட்ச். அதில் வந்து செலக்ட் பேட்ச்னு இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 9 to 12 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம எக்ஸாம் எழுதின டைம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்டர் த டெக்ஸ்ட் ஆஸ் ஷோன், அதாவது பக்கத்தில் இருக்கிற அந்த கேப்சா 7MPR9 அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் எடுத்து எழுதணும். எழுதிட்டு கடைசியாக நம்ம என்ன செய்யணும், இல்லை கீழே இருக்கிற சப்மிட் கொடுத்துடணும். எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணி முடித்த உடனே கீழே இருக்கிற சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்த உடனே அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கிளிக் ஹியர் டு வியூ அட்டெம்ப்டட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் சென்டரில் நம்மளுடைய ஃபோட்டோவோட ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதே பேஜோட நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டும் சேர்ந்து அதுலேயே நமக்கு வந்துடும். ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதில் 1லிருந்து 150 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே நமக்கு அதில் வந்துடும். கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரோல் பண்ணி பாருங்கள். கீழே வந்து கடைசியில் இப்படி ஒரு 3 லைன் இருக்கும், அந்த 3 லைனை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நமக்கு டவுன்லோட், ஷேர், நெக்ஸ்ட்டு சேவ், அடுத்து பிரிண்ட் எல்லாமே இதில் வந்து இருக்குது. ஸோ நமக்கு என்ன பண்ணி நம்ம இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, டவுன்லோட்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஷேர்னா ஷேர் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா அது பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அது கொடுத்துட்டு கடைசியில் வந்து நமக்கு எதில் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.